அனைவருக்கும் வணக்கம். இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து யூனிட் 6, குட் ப்ராக்டிசஸ். இங்கே லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட், சேவ் வைஸ்லி. இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுங்க. ரீட் அண்ட் சார்ட் த வேர்ட்ஸ் இன் 2 காலம்ஸ் அப்ராப்ரியேட்லி. இங்கே சிட்டி அண்ட் வில்லேஜ் 2 காலம் இருக்கு. சிட்டியில் என்னென்னலாம் இருக்கும், வில்லேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்க வேர்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். கார் ஃபெஸ்டிவல், தேர் திருவிழா வந்து வில்லேஜில் நடக்கும். பிஸி ரோட்ஸ், சாலைகள்லாம் எப்போவுமே வந்து வாகனங்கள் போயிட்டு வந்துட்டே இருக்கிறது, பிஸி ரோட்ஸு, அது வந்து சிட்டியில் தான் இருக்கும். பேனியன்ட்ரி, ஆலமரங்கள் வில்லேஜில் இருக்கும். டிராஃபிக், வாகன நெரிசல் வந்து சிட்டியில் தான் இருக்கும். பாண்ட், குளம் வந்து வில்லேஜில் இருக்கும். வாட்டர் ட்ரக்ஸ், அதாவது தண்ணி எடுத்துகிட்டு வர வாகனங்கள், வண்டியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அது வாட்டர் ட்ரக்கு, அது வந்து சிட்டியில் இருக்கும். ஃப்ரெஷ் ஏர், சுத்தமான காற்று வில்லேஜ். பொல்யூஷன், மாசுபாடு சிட்டியில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ், பிக்கி பேங்க் அண்ட் பேங்க், பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். இது எந்தெந்த சென்டென்ஸ் கூட எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். இட் இஸ் அஞ்சலிஸ் பர்த்டே, வாட் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிவர். அஞ்சலி பர்த்டேக்கு என்ன கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஃப்ளவர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அஞ்சலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிவர் ஃப்ளவர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இட் இஸ் எ ஸ்மால் வில்லேஜ், வாட் டு வி சீ தேர். இது ஒரு சின்ன கிராமமாக நம்ம என்ன பார்ப்போம்னா, பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். வி சீ எ லாட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஷங்கர்ஸ் கிராண்ட்பா கேவ் ஹிம் சம் மணி. வேர் டிட் ஹீ சேவ் த மணி? ஷங்கரோட கிராண்ட்பா வந்து பணத்தை கொடுத்தா அந்த அதை வந்து அவன் எங்கே சேவ் பண்ணுவான்? ஷங்கர் சேவ்டு த மணி இன் த பிக்கி பேங்க் அண்ட் பேங்க். பானு ஆஸ் எ ஸ்மால் கேமரா, வாட் டஸ் ஷீ டேக் வித் தட்? அதை வச்சு அவன் என்ன பண்ணுவானா, ஷீ டேக் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். பானு டேக்ஸ் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். ரீட் அண்ட் ஆன்சர். ராமன், மிதுலா, ஹவு லாங் வில் யூ ஸ்டே ஹியர் ஃபார் த ஃபெஸ்டிவல்? ராமன் வந்து மிதுலாவை கேட்குறாரு, நீ எவ்வளோ நாள் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட போகிற, இங்கே இருக்க போகிற அப்படின்னு. மிதுலா சொல்கிறா, ஐ வில் ஸ்டே ஹியர் ஃபார் 10 days கிராண்ட்பா. நான் வந்து இங்கே ஒரு 10 நாளைக்கு இருக்க போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறா. ஐ வில் என்ஜாய் அவர் வில்லேஜ் ஃபெஸ்டிவல். நான் இந்த வில்லேஜ் ஃபெஸ்டிவல் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. மோகனுக்கு சொல்கிறான், எஸ் கிராண்ட்பா, ஐ வில் கோ டு த பாண்ட் நியர் அவர் ஃபீல்டு, ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்விம்மிங் ஃப்ரம் அங்கிள். நான் வந்து நம்ம நிலத்தில் இருக்கிற குளத்துக்கு போகிறேன், அங்கே போயிட்டு நான் நீச்சலை வந்து அங்கிள் கிட்ட கற்றுக்க போகிறேன் அப்படின்னு மோகன் சொல்கிறான். இப்போ க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, ஹூ இஸ் மிதுலா அண்ட் மோகன் ஃபார் ராமன்? ராமனுக்கு மிதுலாவும் மோகனும் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அவனுடைய பேரன் பேத்திங்க. ஸோ ராமன்ஸ் கிராண்ட் சில்ட்ரன், உடைய பேரன் பேத்திகள். வேர் டஸ் ராமன் லிவ்? ராமன் வந்து எங்கே இருக்காருன்னா, இன் ஏ வில்லேஜ். வை டு மிதுலா அண்ட் மோகன் கம் டு த வில்லேஜ்? வில்லேஜுக்கு அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, டு என்ஜாய் த வில்லேஜ் ஃபெஸ்டிவல், கிராமத்தில் நடக்கிற திருவிழாவுக்கு வந்தாங்க. வாட் வில் மோகன் டூ இன் த பாண்ட்? மோகன் வந்து குளத்தில் என்ன பண்ண போகிறான்? லேர்ன் ஸ்விம்மிங், ஸ்விம்மிங்கை கற்றுக்க போகிறான். மிதுலா இஸ் ஹாப்பி டு பி இன் த வில்லேஜ். மிதுலா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அந்த கிராமத்தில். விச் லைன் இன் த பேசேஜ் சேஸ் திஸ்? இதில் எந்த லைன் அதை சொல்லுது அப்படின்னா, ஐ வில் என்ஜாய் த வில்லேஜ் ஃபெஸ்டிவல், இந்த லைன் தான் அது வந்து சொல்லுது. மிதுலா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தா அந்த கிராமத்தில் அப்படின்றது. Read the passage and answer the questions. Mona's dad gifted her a new bicycle on her birthday. அவளோட பர்த்டேக்கு, மோனாவோட பர்த்டேக்கு அவங்க அப்பா வந்து பைசைக்கிள் கிஃப்டாக கொடுக்குறாரு. She went to school in her new bicycle. அவள் ஸ்கூலுக்கு அந்த பைசைக்கிளில் போனான். She enjoyed riding bicycle with her friends to the school. அவள் வந்து அந்த சைக்கிளை மெதிக்கிறத வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணான். டியூரிங் வீக்கெண்ட்ஸ் ஷி ரோட் ஹர் பைசைக்கிள் டு த பார்க் அண்ட் பிளேட் தேர். லீவ் நாள்லையும் அவன் என்ன பண்ணானா, அந்த பைசைக்கிளை பார்க்கு எடுத்துட்டு போயிட்டு விளையாடுறான். ஷீ தாட் ஹர் ஃப்ரெண்ட் நீனா டு ரைட் ஏ பைசைக்கிள். அவளுடைய ஃப்ரெண்டு நீனாக்கும் சைக்கிளை ஓட்ட கத்துத்தரா. மோனா லவ்ட் ஹர் பைசைக்கிள் அண்ட் ஷீ கிளீன்ட் இட் ரெகுலர்லி. அவ வந்து அந்த சைக்கிளை ரொம்ப விரும்பினா, அதே மாதிரி அந்த சைக்கிளை அவ ரெகுலரா கிளீன் பண்ணா. ஷீ கெப்ட் த பைசைக்கிள் சேஃப். அந்த பைசைக்கிள் அவ பத்திரமா பாத்துக்கிட்டா. இப்போ க்வெஸ்சன்ஸ் என்னன்னா, வென் டிட் மோனாஸ் ஃபாதர் கிஃப்ட் ஆர் த பைசைக்கிள்? எப்போ மோனாவோட ஃபாதர் வந்து பைசைக்கிளை கிஃப்ட் பண்ணாரு? மோனாஸ் ஃபாதர் கிஃப்டட் ஆர் த பைசைக்கிள் ஆன் ஹர் பர்த்டே. ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. ஷி என்ஜாய்டு ரைடிங் ஹர் நியூ மோட்டார் சைக்கிள். மோட்டார் சைக்கிள் வருது, ஆனால் அங்கே இருக்கிறது வந்து பைசைக்கிள். ஸோ ஷி என்ஜாய்டு ரைடிங் ஹர் நியூ பைசைக்கிள். வேர் டிட் ஷி கோ இன் த வீக்கெண்ட்? வீக்கெண்டில் அவள் எங்கே போவான்னா, வீக்கெண்டில் பார்க்குக்கு போவான். ஷி வென் டு த பார்க் இன் த வீக்கெண்ட். Whom did she teach to ride a bicycle?
பைசைக்கிளை யாருக்கு அவள் கற்றுக் கொடுத்தா? ஷீ தாட் ஹர் ஃப்ரெண்ட் நீனா டு ரைட் ஏ பைசைக்கிள். நீனாக்கு தான் அவள் கற்றுக் கொடுத்தா. ஹவு டிட் ஷீ மெயின்டைன் ஹர் பைசைக்கிள்? பைசைக்கிள் அவள் எப்படி மெயின்டைன் பண்ணான்னா, ஷீ கிளீன் ஹர் பைசைக்கிள் ரெகுலர்லி. ரெகுலராக தினமும் அவள் வந்து பைசைக்கிளை வந்து கிளீன் பண்ணான். நெக்ஸ்ட் ஒன், ரீட் த சென்டென்ஸ் அண்ட் மேட்ச் இட் டு த பிக்சர். சென்டென்ஸை அந்த பிக்சரோட மேட்ச் பண்ணுறோம். ஐ வென்ட் டு மை கிராண்ட் பாஸ் ஃபார்ம் ஸோ ஐ டிட் நாட் கம் டு ஸ்கூல். கிராண்ட் பாஸ் ஃபார்ம்னா இங்கே இருக்கு, ஸோ இதை மேட்ச் பண்ணுறோம். I was sick, so I did not come to school. I was sick. உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கான், ஸோ இந்த பிக்சரை மேட்ச் பண்ணுறோம். I went to my sister's wedding, so I did not come to school. நான் சிஸ்டரோட வெட்டிங் போனால் அதனால் ஸ்கூலுக்கு வர முடியல, ஸோ இது வெட்டிங் பிக்சர், ஸோ இதோட மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் வேர்டு அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற கரெக்ட் வேர்டை சூஸ் பண்ணி எழுதுறோம். I was tired, so I did not attend the meeting. நான் டயர்டாக இருந்தேன், அதனால் மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியல. I went to my sister's birthday party, so I did not attend the class. நான் என் சிஸ்டரோட பர்த்டே பார்ட்டிக்கு போனதால் கிளாஸை அட்டன் பண்ண முடியல. I went to my grandma's house. நான் கிராண்ட்மாஸ் ஹவுஸ்க்கு வீட்டுக்கு போனேன், ஸோ ஐ வாஸ் அனேபிள் டு கம் டு ஸ்கூல். அதனால் ஸ்கூலுக்கு போக முடியல. ஐ ஆம் கோயிங் டு மை ஆண்ட்ஸ் வெட்டிங். நான் என் ஆண்டியோட ஆண்டியோட கல்யாணத்துக்கு போக போகிறேன், ஸோ ஐ கே நாட் கம் டு ஸ்கூல். அதனால் நான் ஸ்கூலுக்கு வர முடியாது. கம்ப்ளீட் த லீவ் லெட்டர். இப்போ லீவ் லெட்டர் எழுதும்போது ஃப்ரம்னா நம்மளோட அட்ரஸ்ஸு, டூ வந்து யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது. ஃப்ரம் உங்கள் நேமு, கிளாஸு, என்ன ஸ்கூல் நேமு, பிளேஸு, எந்த ஊர் அப்படின்றது எழுதிடுறோம். டூவில் வந்து யாருக்கு கொடுக்க போகிறோம், இந்த கிளாஸ் டீச்சர் இருந்தால் கிளாஸ் டீச்சர், இல்லைனா ஹெட் மாஸ்டராக இருந்தால் ஹெட் மாஸ்டர். அப்புறம் என்ன கிளாஸு, கிளாஸ் டீச்சராக இருந்தால் எந்த கிளாஸு, என்ன ஸ்கூல் நேமு, பிளேஸு, எந்த ஊர் அப்படின்னு. ரெஸ்பெக்டட் டீச்சர், ஐ ஆம் கோயிங் டு மை அங்கிள்ஸ் வெட்டிங், லேண்டோட வெட்டிங், எது வேணாலும், இல்லை பர்த்டே பார்ட்டி, எது வேணாலும் எழுதலாம். ஐ ஆம் கோயிங் டு மை அங்கிள்ஸ் வெட்டிங், ஸோ ஐ ஆம் அனேபிள் டு கம் டு ஸ்கூல். ஃப்ரம் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு நம்ம லீவ் போட போகிறோன்னு. 4/12/2004 to 5/12/2004. கைண்ட்லி கிராண்ட் மி லீவ் ஃபார் டூ டேஸ். இங்கே ரெண்டு நாள், ஃபோர்த்து ஃபிஃப்த் இல்லையா, அப்போ ரெண்டு நாள், அப்போ டூ டேஸ். ஒரு நாளாக இருந்தால் ஒன் டே, த்ரீ டேஸாக இருந்தால் த்ரீ டேஸ். நெக்ஸ்ட்டு தேங்க்யூங் யூ, யுவர்ஸ் ஒபீனியன்ட்லி, நம்ம நேம். இங்கே பிளேஸில் வந்து பிளேஸு, டேட்டு, என்றைக்கு நம்ம லீவ் லெட்டர் எழுதுறோமோ அன்னைக்கு அன்னைக்கான டேட்டு. கம்ப்ளீட் த லீவ் லெட்டர். ஃப்ரம் ஃப்ரம்ல நம்மளோட நேமு, என்ன கிளாஸ் படிக்கிறோம், நம்ம ஸ்கூல் நேமு, நம்ம ஊர் எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஊர் பேர். இது எல்லாமே ஃப்ரம்ல வந்துடும். டூ, டூவில் வந்து த கிளாஸ் டீச்சர், என்ன கிளாஸு, என்ன ஸ்கூல் நேமு, அப்புறம் நம்ம ஊர் பேர். நெக்ஸ்ட்டு ரெஸ்பெக்டட் டீச்சர், ஐ எம் கோயிங் டு மை கிராண்ட் பாஸ் வில்லேஜ் ஃபார் ஃபெஸ்டிவல். இல்லை அப்படி இல்லைனா ஐ எம் கோயிங் டு மை அங்கிள்ஸ் வெட்டிங் எழுதலாம். இல்லை ஐ எம் கோயிங் டு மை பிரதர்ஸ் பர்த்டே பார்ட்டி, இல்லை சிஸ்டர்ஸ் பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு மை கிராண்ட் பாஸ் வில்லேஜ் ஃபார் ஃபெஸ்டிவல் ஆன் 5/12/2024. என்றைக்கு அந்த ஃபெஸ்டிவல்னு டேட்டை போட்டிருக்கோம். ஸோ ஐ ஆம் அனேபிள் டு கம் டு ஸ்கூல், என்னால் ஸ்கூலுக்கு வர முடியாது. ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் டூ டேஸ். எந்த நான் வந்து அஞ்சாந்தேதி ஊருக்கு போகிறேன், அப்போ எனக்கு லீவ் வந்து 5/6, அதாவது 5/12/2004 போகிறோம், 6/12/2004, இந்த ரெண்டு நாள் எனக்கு லீவ் வேணும்னு இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் டூ டேஸ் ஃப்ரம் 5/12/2004 to 6/12/2004. தேங்க்யூங் யூ, என்றைக்கு நம்ம லீவ் லெட்டர் எழுதுகிறோமோ அன்னைக்கான டேட்டு, நம்முடைய ஊர் பேர். யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, நம்ம நேம். டிக் த ஒன்ஸ் யூ ஃபைண்ட் இன் த ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் அண்ட் க்ராஸ் த ஒன்ஸ் தட் யூ டு நாட் ஃபைண்ட். நம்ம ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குமோ அதை டிக் பண்ணுறோம், எது இருக்காதோ அது ராங்கு, க்ராஸ் அவுட் பண்ணிட்டோம். நேம், நேம் இருக்கும், டிக் பண்ணுறோம். நேம் ஆஃப் யுவர் பிரதர், பிரதர் நேம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஸோ க்ராஸ். த கலர் யூ லைக், அதுவும் இருக்காது, கிராஸ். அட்ரஸ், அட்ரஸ் இருக்கும், ஸோ டிக் பண்ணுறோம். டேட் ஆஃப் பர்த், அட்மிஷன் ஃபார்மில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஸோ டிக் பண்ணுறோம். ஃபாதர் டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்க மாட்டாங்க, ஃபாதர் மதர் டேட் ஆஃப் பர்த்லாம் அதை கேட்க மாட்டாங்க, ஸோ அது ராங்கு, கிராஸ் பண்ணிடுறோம். ஆதார் நம்பர் கேட்பாங்க, டிக் பண்ணுறோம். ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஸோ அதனால் அதை டிக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ஃபில் இன் த ஐடி கார்டு. இங்கே வந்து டீட்டெயிலெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது டேட் ஆஃப் பர்த், 56 kg, வசந்தன், 24, இங்கே ஏதோ நம்பர் இருக்குது, டிரைவரு, 5'3" அங்குலம் அப்படின்னு சொல்லி, 21 சவுத் ஸ்ட்ரீட், SMK நகர், பி பாசிட்டிவ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கீழே இருக்கிற ஃபில்லப்ஸில் ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம எடுத்து மேட்ச் பண்ணிக்கிறோம். நேம், நேமுக்கு இங்கே கொடுத்துருக்க வசந்தன்,
டேட் ஆஃப் பர்த் இங்கே 15/6/2000. அப்போ ஏஜ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க 24 ஏஜ். ஹைட்டு 5 feet 3 inches, அந்த ஹைட்டு. வெயிட் 56 kgs. பிளட் குரூப் இங்கே பி பாசிட்டிவ்னு இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். அட்ரஸ் வந்து இங்கே 21 South Street, SMK நகர்னு இருக்குது, அதை எழுதிக்கிறோம். இங்கே வந்து ஃபோன் நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 6333 4 6, அப்புறம் XXX போட்டிருக்காங்க, ஸோ அதை எழுதிக்கிறோம். ஸோ பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் அங்கே டிரைவர்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க, டிரைவர்ன்றது. ஸோ அந்த டிரைவர்ன்றதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ரீட் அண்ட் ஃபில் இன் த ஃபார்ம். இதை ரீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணலாம். திஸ் இஸ் ஆனந்த்ஸ் அட்மிஷன் ஃபார்ம். இது வந்து ஆனந்தோட அட்மிஷன் ஃபார்மு. ஈஸ் கோயிங் டு ஜாயின் எ நியூ ஸ்கூல் இன் கிளாஸ் 6. அவன் கிளாஸ் 6 வந்து ஒரு புது ஸ்கூலில் சேரப்போகிறான். இஸ் ஸ்டடி இன் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் MKS புரம். இவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத் யூனியன் ஸ்கூலில் MKS புரமில் படித்தான். டேட் ஆஃப் பர்த் இஸ் 15/6/2014. அவனுடைய டேட் ஆஃப் பர்த்து. இஸ் அட்ரஸ் இஸ் 56 North Carr Street, ஆனந்தம் நகர். அவனுடைய அட்ரஸ் கொடுத்துட்ருக்காங்க இங்கே. இஸ் பேரண்ட்ஸ் ஆர் அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து ராஜன் அண்ட் அமுதா. ஹெல்ப் ஹிம் ஃபில் இன் த ஃபார்ம். அவனுடைய ஃபார்மை ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணலாம். கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஆனந்த். டேட் ஆஃப் பர்த்து அங்கே நம்ம படித்தோம் 15/6/2014. ஜெண்டர் ஆனந்தன்றது மேல். ஃபாதர் நேமு இங்கே பேரண்ட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க ராஜன் அமுதா, அதுதான் இங்கே ஃபாதர் நேம் ராஜன். மதர் நேம்ஸும் வந்து அமுதா. கிளாஸ் ஸ்டடிடு, இதுக்கு முன்னாடி அவன் படித்தது வந்து கிளாஸ் 5. ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிடு, என்ன ஸ்கூலில் படித்தோன்னா பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் MKS புரம். அட்ரஸ் வந்து 56 North Carr Street, ஆனந்தம் நகர். ஃபில் இன் த அட்மிஷன் ஃபார்ம். யூ ஆர் ஜாயினிங் எ நியூ ஸ்கூல் இன் கிளாஸ் 6. ஃபில் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ நாம் ஒரு புது ஸ்கூலில் சேரப்போகிறோம், 6th போய் சேரப்போகிறோம். அப்போ நம்முடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நாம் எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம். இப்போ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், உங்கள் நேமு. எமிஸ் நம்பர், நம்முடைய எமிஸ் நம்பர் போடுறோம். டேட் ஆஃப் பர்த்து. ஜெண்டர், இங்கே ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு. அப்பாவுடைய பேர், அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு. மதர் நேம், அம்மாவுடைய பேர். மதர் ஆக்குபேஷன், அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னு ஃபில் பண்ணுறோம். ஃபோன் நம்பரில் அப்பாவோட ஃபோன் நம்பர் இல்லை அம்மா வச்சுருந்தா அம்மாவுடைய ஃபோன் நம்பரு. கிளாஸ் லாஸ்ட் ஸ்டடீடு, இது வந்து 6th அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்போ லாஸ்ட் ஸ்டடின்னு வரும்போது 5th ஸ்டாண்டர்டு. ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடீடு, எந்த ஸ்கூலில் படித்தோம் அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஸ்கூலோட நேம் எழுதுகிறோம். அட்ரஸில் வந்து நம்முடைய வீட்டு அட்ரஸை எழுதிக்கிறோம். மை ஜெர்னல், ஹவ் வில் யூ சேவ் அவர் எர்த், கம்ப்ளீட் த பிளாங்க்ஸ். இந்த பூமியை எப்படி காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஐ ஆம் உங்கள் நேமு. ஐ லைக் டு சேவ் ரெயின் வாட்டர். இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஐ லைக் டு சேவ் ரெயின் வாட்டர். இங்கே வந்து ஐ ஆம் மாலா. ஐ லைக் டு சேவ், இங்கே வந்து வாட்டர். ஐ லைக் டு சேவ் வாட்டர். ஐ ஆம் அமலா. ஐ லைக் டு சேவ் எலக்ட்ரிசிட்டி. வந்து இது வந்து ஒரு எர்த்தோட பிக்சர் இல்லையா, அதனால் ஐ ஆம் பர்னிகா. ஐ லைக் டு ப்ரொடெக்ட் அவர் எர்த். Thank you.